ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபா பாபுவின் தீயுமில்லை புகையுமில்லை. அத்தியாயம் 31. வீட்டிலிருந்து கிளம்பி ஒரு மணி நேரம் ஆகியிருந்தது. சுவாகனா மெல்ல சாமியாட ஆரம்பித்தாள். ஒரு நிலையில் தூக்கத்தை கண்ட்ரோல் செய்ய இயலாமல் சீட்டை பின்னால் சாய்த்து வசதியாக தளர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். சாய்கிறிஸ் காரை சாலையில் ஓரமாக செலுத்தி நிறுத்துவது உள்ளுணர்வில் தெரிந்தாலும் அசையாமல் அப்படியே இருந்தாள் அவள். சுகா, ஏய் இங்க பாரு, எழுந்திரி என்று அவள் கன்னத்தை தட்டி எழுப்பினான் கிரிஷ். சோர்வாக விழிகளை திறந்தவள் என்ன என்று முகத்தை சுழித்தாள். என்ன, நீ பாட்டுக்கு வசதியா சாஞ்சுக்கிட்டு தூங்குற, அப்புறம் நான் எப்படி காரை ஓட்டுறது? இது என்ன கேள்வி? உங்க கையால தான். நீங்க ஓட்டுறதுக்கும் நான் தூங்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு தூக்கம் வருது, தொந்தரவு பண்ணாதீங்க என்று மீண்டும் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் சுகா. அப்படியா, அப்போ சரி, எனக்கும் தூக்கம் வருது, நானும் தூங்கிக்கிட்டே காரை ஓட்டுறேன் என்றபடி கூலாக காரை எடுத்தான். என்ன என்று துள்ளி எழுந்தவள் தூங்கிக்கிட்டே காரை ஓட்டுவீங்களா, எப்படி என்றால் அதிர்ச்சியுடன். ஆ, இப்படித்தான் என கண்களை மூடிக்கொண்டு டிரைவ் செய்தான் அவன். யோ, என்னையா செய்யற நீ? என் பாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன சாமி வீட்டுக்கு அனுப்பிடுவ போல இருக்கே என்று அவனை பிடித்து உலுக்கினாள். யோவா, நல்ல மரியாதை. சரி சரி, டா போட்டு பேசினவளுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனா இது உன் நல்லாதான் இருக்கு என்று கண்ணடித்தவனை முறைத்தாள் அவள். என்ன பார்வை, இருக்கிறது ரெண்டே பேரு, இதுல நீ தூங்குனா நான் மட்டும் எப்படி அவ்வளோ தூரம் பிரிஸ்கா காரை ஓட்டிட்டு வர்றது? எனக்கும் போர் அடிச்சு தூக்கம்தானே வரும் என்று விளக்கினான். அடப்பாவி, நேத்து நைட்ல இருந்து கொஞ்சம் மெச்சூர்டா பேசுறையே, வளர்ந்துட்டியோன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ காலத்துக்கும் இப்படியேதான் இருக்க போற, எந்த நேரத்துல என்ன செய்வேங்கிறது உனக்கே தெரியாம. நான் கூட தூங்க ஆரம்பிக்கும் போது காரை ஓரமா நிறுத்துறானே, நமக்கு வசதியா பில்லோ எதுவும் அக்கறையா எடுத்து தரப்போறான் போல இருக்குன்னு ஆசையா எதிர்பார்த்தா எருமை எழுப்பி விட்டு தூங்கிக்கிட்டே காரை ஓட்ட போறன்னு வேற பயமுறுத்துது என உள்ளுக்குள்ளே அவனை அர்ச்சித்தாள். சரி, இப்போ நான் என்ன செய்யணும் என்று அமைதியாக கேட்டாள். இன்ட்ரெஸ்டிங்கா, எனக்கு தூக்கம் வராத மாதிரி ஏதாவது கதை சொல்லு என்று காரை எடுத்தான். என்ன கதை சொல்லணுமா? அது சரி, இந்த பாப்பாக்கு என்ன கதை பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் என்றாள் சுகா நக்கலாக. கத்துக்கோ, உன் பாப்பாவை பத்தி நீ தான் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும் என்று அசால்ட்டாக திருப்பி பதிலடி கொடுத்தான் கிரிஷ். நேரந்தாண்டா என மனதிற்குள் லட்சார்ச்சனை நடத்தியவள் வெளியே ஈ என்று பல்லை காட்டி, சொல்லுங்க மாமா, என்ன கதை சொல்லட்டும் என்று ஏக மரியாதையாக கேட்டாள். ஹிஹிஹி என்று அவனு பதிலுக்கு வழிந்துவிட்டு, உள்ளுக்குள்ள நீ என்ன என்ன திட்டு திட்டுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால ஓவர் மரியாதையெல்லாம் வேண்டாம் என்று கேலி செய்தவன், சரி சரி, இந்த முறப்பையெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு கதையை சொல்லு. என்ன கதைன்னு கேட்டல்ல, உன் கதையவே சொல்லு, அதுதான் கேட்க சுவாரஸ்யமாகவும் இருக்கும், உன்னை பற்றி தெரிஞ்சிக்க வசதியாகவும் இருக்கும் என்றான். எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று யோசித்தவள் அதை அவனிடமே கேட்டாள். பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ செஞ்ச சேஷ்டைகள் அத்தனையும் ஒன்று விடாமல் சொல்லு என்றான் அவன். சுகா தன் அம்மா மூலம் கேள்விப்பட்டதிலிருந்து தன் சொந்த அனுபவங்கள் வரை அவள் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் அவளின் பார்வையில் கிரிஷ் அதிரடியாக அவளுடைய வாழ்வில் நுழைந்தது வரை எல்லாமே கூறினாள். எவ்வித குறுக்கீடும் இல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவன் தான் அவளுக்கு எத்தகைய பிரச்சனைகளை கொடுத்துள்ளோம் என்று எண்ணி மனதில் வருந்தினான். சோ, உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில வந்த வில்லன் நான் தான் இல்லையா என்று ஆழ்ந்த குரலில் வினவினான் கிரிஷ். பின்ன, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு
என்னோட பிளான் மொத்தமும் உங்களால அப்படியே தலகீழா மாறிடுச்சு என்றாள் சுகா. பட்டென்று அவனை நேராக பார்த்து அதன் பின்பு அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக காரை ஓட்டினான். அவனுடைய திடீர் அமைதி அவள் மனதை என்னவோ செய்ய 10 நிமிடங்கள் வரை பொறுத்தவள் அதற்கு மேல் தாங்க முடியாமல் அவனிடம் தானாகவே பேசினாள். என்ன அமைதியாயிட்டீங்க என்றாள் லேசாக நெறிந்திருந்த அவனுடைய புருவங்களை பார்த்து. ஆ என்று திரும்பியவன் ஒன்னுள்ள யோசிச்சுட்டு இருந்தேன் என்றான். என்ன யோசித்திருப்பான்? என்னை பிடிக்காம என்னோட வாழ வேண்டாம், விவாகரத்து செஞ்சிடலான்னு ஏதாவது சொல்லிடுவானோ என்றெண்ணி அவள் மனம் பதைபதைத்தது. எதை பத்தி என்றாள் தயக்கத்தோடு. என்ன பத்தி என்றான் மொட்டையாக. என்ன இப்படியே டல்லா பேசுறான் என்று தவித்தவள் ஏ உங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்கீங்க என்று வாய்க்கு வந்ததை உளறினாள் அவள். அப்படியா எப்படி என்று அமைதியாக பதில் கேள்வி தொடுத்தான் அவன். சுகா சொல்வதறியாது தடுமாற விரக்தியாய் புன்னகைத்தவன் நீ சொன்ன கதையிலிருந்து என்ன பத்தின குறைகளை நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறத சொல்லவா என்றான். அவள் மௌனமாக அவன் முகத்தையே பார்த்திருக்க முதல் குறை சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்து அவங்க அன்பு இல்லாம வளர்ந்தேன். ரெண்டாவது பல குடும்பங்கள் தன்னை நம்பி இருக்கும் தொழிலை கவனிப்பதா இல்லை தனக்குன்னு இருக்கும் ஒரே மகனை கவனிப்பதாங்கிற தத்தளிப்பால என் அப்பாவின் தவறான போதனையில வளர்க்கப்பட்டேன். தன் பிள்ளையின் ஒழுக்கத்தை மட்டும் கவனத்தில் கொண்டவர் அவன் வாழ்க்கைக்கு தேவையான உறவுகளையும் ஆலோசனைகளையும் வழங்க தவறிட்டாரு. அவரை பழி சொல்லவும் வழி இல்லை, அவரோட நேரம் அப்படி. மற்றபடி அவர் தன் அன்பில் என்றும் எனக்கு குறை வைத்ததில்லை. மூன்றாவது சரியாக நட்புறவை பேணத் தெரியாமல் அனைவரையும் ஓர் எல்லையில் நிறுத்தி வைத்து நான் வாழ்ந்தது. நான்காவது படிப்பிலும் தொழிலிலும் அறிவை பட்டை தீட்டிக்கொண்டு வளர்ந்த நான் மனிதர்களையும் அவர்களின் உணர்வுகளையும் எடை போடத் தெரியாமல் முட்டாளாகவே வாழ்ந்து வந்திருக்கிறேன். அதனால்தான் ஒருவன் என்னை சீண்டி விட்டான் என்பதால் மட்டும் சற்றும் யோசிக்காமல் உன் மேல் தவறான அபிப்பிராயத்தை வளர்த்து கொண்டு உன் வாழ்க்கையே நான் அழித்து விட்டேன் என்றான் கிருஷ் முகம் இருக. அவன் முகத்தில் இருந்த தீவிரத்தை கண்டு திகைத்த சுகா அவனை சமாதானப்படுத்தும் வழியறியாது கைகளை பிசைந்தாள். ஆமாம் சமாதானம்தான், எப்பொழுதும் கோபத்துடனும் கலகலப்பாகவும் குழந்தைத்தனமாகவும் மட்டுமே பார்த்து பழகியிருந்த தன் கணவனை அவளால் அப்படி ஒரு நிலையில் பார்க்க முடியவில்லை. அன்று அவனிடம் கண்மூடித்தனமாக சண்டையிட்டு காயப்படுத்திய பொழுது ஆக்ரோஷம் அவள் கண்களை மறைத்திருந்தபடியால் அவனை பற்றி அவள் எல்லளவும் கவலை கொள்ளவில்லை. ஆனால் இன்றோ அவனுடைய வாடிய முகம் அவள் மனதை பிசைந்தது. இவன் அப்படி என்ன பெரிய தவறு செய்து விட்டான் என அவனிடம் வில்லனாக அவனை உருவகப்படுத்தினாய் என்று தன்னையே கடிந்து கொண்டாள். லேசாக பெருமூச்சு விட்டவள் முதல்ல வண்டியை நிறுத்துங்க என சட்டென்று உத்தரவிட்டாள். சாலையோரம் நிறுத்தியவன் என்ன ஏன் என்றான் குழப்பத்தோடு. எனக்கு உங்க கூட பாட்டி வீட்டுக்கு போக பிடிக்கல என்றாள் திகைத்தவன். அப்போ என்ன செய்யலாங்கிற, வீட்டுக்கு திரும்பி போகலாங்கிறியா என்று குழப்பத்துடன் வினவினான். உங்க கூட வீட்டுக்கு போகவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல என்றாள் சுகா அழுத்தமாக. விழிகளில் எந்த உணர்வுமின்றி அவளை வெறித்தான் அவன். அடுத்து உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்று அவள் முகத்தை சுளித்ததும் கிருஷின் தன்மானம் சீண்டப்பட சுறுசுறுவென்று சினம் பெருக பழைய நிலைக்கு திரும்பினான் அவன். ஏய் என்னடி ஏதோ கொஞ்சம் அமைதியா இருந்தா ஓவரா பேசிக்கிட்டே போறனி என்றான் கோபமாக. ஓகே இப்போ பிடிச்சிருக்குது, சீக்கிரம் சீக்கிரம் வண்டியை எடுங்க, நேரமா பாட்டி வீட்டுக்கு போகணும், அவங்க வேற நமக்காக காத்திருப்பாங்க என்று அவனை துரிதப்படுத்தினாள் சுகா. கிருஷ் அசையாமல் அவளையே பார்த்தான். என்ன
காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைனா நான் ஓட்டுறேன், நீங்க வந்து இந்த பக்கம் உட்காருங்க என்றபடி கார் கதவை திறக்க போனாள். வேகமாக அவளை பிடித்து இழுத்தவன், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க, எதுக்குடி இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க என்றான் எரிச்சலுடன். அம்மாடியோ, இதுதான் சான்ஸ்ன்னு எத்தனடி என்று கண்களை அகல விரித்தாள் அவள். அவளின் விளையாட்டு புரியாமல் குழம்பியவனை பார்த்து புன்னகைத்தவள், டே மாமா, அப்போ நீ அந்த மாதிரி சவால் விட்டு என் வாழ்க்கையை கெடுத்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கலதான். உன் மேலே பயங்கரமாக கோபம் கோபமாக வந்ததும் உண்மைதான். ஆனால் அதை விட நீ இப்படி உம்முன்னு இருப்பது சுத்தமாக, எப்படி சுத்தமாக எனக்கு பிடிக்கலை என்று இதழ்களை பிதுக்கினாள் சுஹா. ஐயோ என்று இரு கைகளாலும் தலையை பிடித்து கொண்டவன், என்னை இப்போ என்னதான் செய்ய சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலை, நேரடியாக சொல்லு என்றான். இந்த மக்கு மண்டைக்கு தான் எதுவுமே சட்டுன்னு புரியாதே என்று அவன் தலையை தட்டியவள் கிறிஷின் முறைப்பை ஊதி தள்ளிவிட்டு தொடர்ந்தாள். பழையபடி இயல்பா இருங்க, நடந்து முடிஞ்சதை எண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு என்னையும் வருத்தத்தில் ஆழ்த்தாதீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு முடிவாகிட்டதால பழைய சம்பவங்களை அலசி ஒரு பயனும் இல்லை. எப்படியும் நானும் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்களும் தான் நேத்தே சொல்லிட்டீங்களே உங்கள் உரிமையை நீங்களே எடுத்துக்குவீங்கன்னு, அப்புறம் எதுக்கு இந்த வீண் சிந்தனை என தெளிவுபடுத்தினாள். ஓ காட், அப்புறம் ஏண்டி கதை சொல்கிறேன் பேர் வழின்னு கண்டதையும் பேசி என் நிம்மதியை இப்படி கெடுத்து விட்ட. பின்ன நீங்கள் மட்டும் என் தூக்கத்தை கெடுப்பீங்க, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அதான் உங்களை பற்றி வேணும்னே நிறைய பிட்டுகளை சேர்த்து வில்லனாக்கினேன். எப்படி இருந்தது என் கதை என கலகலவென்று சிரித்தாள் சுஹா. ஓஹோ, அவ்வளோ திமிராயிடுச்சா உனக்கு, இதுக்காக உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன் நான் என்று சூளுரைத்தான். ஆஹா, என்ன செய்வீங்க என்றாள் அலட்சியமாக. என்ன வேணும்னாலும் செய்வேன் என்றவனின் குரலும் பார்வையும் மொத்தமாக மாறியிருக்க அவள் புறமாக இதழில் குறு நகையுடன் குனிந்தான் அவன். இமைகள் லேசாக படபடக்க, பாட்டி வீட்டுக்கு போறோமா இல்லையா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். எஸ், அந்த பயம் இருக்கணும் என்றவாறு கண் சிமிட்டி கெத்தாக கூறியபடி காரை எடுத்தான் கிறிஷ். இதழ்களில் பூத்த முறுவலை மறைக்க வெளிப்புறமாக திரும்பிக் கொண்டாள் சுஹா. தன் நிலையிலிருந்து அவள் கூறியது அனைத்தும் உண்மையே என்ற போதிலும் அவன் மனம் நோகுவதை தாங்க முடியாமல் கதையை திரித்து கூறினேன் என்று கூறி அவனை சற்று குழப்பி ஏமாற்றி சமாதானமாக்கிவிட்டாள் பெண். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.